இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். கோழி குழம்பு அப்படின்னாவே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் நாட்டுக்கோழி குழம்பு அப்படின்னாவே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான். இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாங்க 3/4 கிலோ நாட்டுக்கோழி வாங்கியிருக்கோம். இதை வந்து கிளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு உப்பு 1 டேபிள் ஸ்பூன் திக்கான தயிர் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பொடியாக நறுக்கின வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கியது, 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு. மசாலா ரெடி பண்ணுறதுக்கு கடாய் காஞ்சோனே எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு எடுத்துருக்க மிளகு ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தனியா ஆட் பண்ணிக்கணும். ரெண்டும் ஒரு 1/2 செகண்ட் வதக்கிட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததாக 3 வதங்கின பிறகு எடுத்துருக்கிற இஞ்சி அண்டு பூண்டு ஆட் பண்ணி வதக்கிக்கணும். அடுத்ததாக ஒரு 5 லிருந்து ஒரு 6 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சிட்ட பிறகு பட்டை, லவங்கம், பிரியாணி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான், தேவைனா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பொடியாக கட் பண்ணின வெங்காயம், கருவேப்பிலை 5-6 சின்ன வெங்காயமும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அடுத்ததாக வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளியை ஆட் பண்ணிட்ட பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கி வந்துடும். ஊற வச்சு எடுத்துருக்க நாட்டுக்கோழியையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கணும். நாட்டுக்கோழி அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து குக்கரில் செஞ்சுருக்கோம். எதுனாலாம் கறி வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் குக்கரில் வச்சுட்டா ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக. இப்போ அடுத்ததாக மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹோம்மேட் மசாலா ஆட் பண்ணுறோம். காரத்துக்கு ஏற்ப ஹோம்மேட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். அடுத்ததாக அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். கறிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்துட்ட பிறகு குக்கரை மூடிட்டு விசில் போட்டுட்டு 5 விசில் வச்சு இறக்கிட்டு ப்ரெஷர் அடங்கின பிறகு திறந்து பார்த்தோன்னா சுவையான நாட்டுக்கோழி குழம்பு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் தெரிவிங்க. இந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து சாப்பாடுக்கு மட்டும் இல்லாமல் டிஃபனுக்கு கூட வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கான டிப் வந்து யாருக்காச்சும் லோ பிபி வந்துருச்சு அப்படின்னா இமீடியட்டாக ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸ் ஆஃப் வார்ம் வாட்டரில் 2 பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் சுகர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா தலைசுத்தல் வந்து நின்றோம் இமீடியட்டாக. அதுக்கப்புறமா நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ அண்ட் டிப் பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். இதே போல் வேறு ஒரு வீடியோ அண்ட் டிப் போடுன்னா உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.